வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் நான் உங்கள் வசந்தி இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி குல்ஃபி ஐஸ் செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே சுலபமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு லிட்டர் பசும் பால் தண்ணி சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்கேன் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளாரை இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து பால் கொதித்ததுக்கப்புறம் அதை வந்து சேர்த்துக்குவோங்க கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் எதனால் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் போய் அடியில் போய் படிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருங்க கொஞ்சம் வெந்து நல்ல திக்னஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் சேர்த்து கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்ஸியே கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பும் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை நம்ம சேர்த்ததும் கொஞ்சம் கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் உடச்சி விட்டு நல்லா கிளறிக்கலாம் இதை உங்களோட முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையும் கூட இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி போடலாம் இல்லை ஏலக்காய் ஃப்ளேவரே கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு நான் நூற்றி இருபது கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக நீங்கள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் உடஞ்சு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம் இறக்கி இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம குல்ஃபியை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாதிரிலாம் மோல்டு இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி நம்ம டீ குடிக்கிற கிளாஸ்லையே நம்ம குல்ஃபி செய்யலாம் ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி கிளாஸ்லாம் மாற்றிக்கோங்க முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாய்லிங் சீட்டு வந்து வச்சு இதை நம்ம கவர் பண்ணும் அப்போனா தான் வந்து மேலே ஐஸ் ஃபார்ம் ஆகாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் நம்ம ஈஸியாக அதில் வந்து சொருக முடியும் இப்போ சென்டரில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து அது உள்ளே வந்து நம்ம சொருகி வச்சிடலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி கிளாஸில் இதிலெலாம் நான் ஊற்றி வச்சிட்டேன் இந்த மாதிரி மோல்டு இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் எயிட் ஹவர்ஸ் நான் வச்சு எடுத்துட்டேன் இப்போது மேலே வச்சுருக்க இந்த பாய்லிங் சீட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணி வச்சு குல்ஃபீஸ் நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு இதை நம்ம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே வச்சுருந்தாலும் கூட அழகாக நம்ம அதை குல்ஃபி வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிளாஸில் இருந்து நம்ம குல்ஃபி ஐஸு ஈஸியாக எடுத்துடலாம் சூப்பவாக ரெடியாகிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சம்மரில் குழந்தைகளுக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற ஐஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறப்பதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் கீழே கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இன்னும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த பதிவு பார்த்ததுக்கு